சார்ந்த இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளே தலைவரே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குளித்தலை மக்களை வஞ்சிக்கும் விதமாக கரூருக்கு அடுத்தபடியாக நோயாளிகள் வந்து செல்லும் இந்த குளித்தலை அரசு மருத்துவமனையை பல அரசு அதிகாரிகளும் மருத்துவ அதிகாரிகளும் ஆய்வு செய்து இந்த கரூர் மாவட்டத்திலேயே அதிக நோயாளிகள் வரும் மருத்துவமனை குளித்தலை அரசு மருத்துவமனை என்று தமிழக அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் குளித்தலைய வந்து அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையா ஆக்கணும்னு ஏடிஎம்கே கவர்மெண்டும் இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்டும் அதை வந்து ஏத்துக்கிட்டு அரசாணை வெளியிட்டாங்க. ஆனா இன்னைக்கு குளித்தலை மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமா குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனை அறிவிக்கப்பட்டத ஏற்கனவே கரூரில் செயல்பட்டுக் கொண்டிருந்த அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக செயல்படும், அதற்கு இணையாக குளித்தலை மருத்துவமனை செயல்படும் என்று மாவட்ட அமைச்சர் அவர்கள் அனைத்து ஊடகங்களையும் கூட்டாம தனக்கு வேண்டிய 4 ஊடகங்களை மட்டும் கூட்டி அந்த செய்தியை வெளியிட்டு எந்த டிவிலையும் அந்த செய்தி வரல. அந்த செய்தியே வெறும் வீடியோவா தான் எங்களுக்கு கிடைச்சது. அப்பதான் தெரியும் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை குளித்தலை இல்ல, அதுக்கு இணையான மருத்துவமனைன்னு. எங்களுக்கு இணையும் வேணாம் துணையும் வேணாம், எங்களுக்கு ஒற்றை தலைமை மருத்துவமனை தான் வேணும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் நம்ம மாவட்ட அமைச்சர் அவர்களும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் குளித்தலை மக்களுக்கு துரோகத்தை நினைக்காமல் உங்களை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு உயிர் காக்க உதவும் இந்த அரசு தலைமை மருத்துவமனையை இங்கேயே அமைத்திட வேண்டும், மக்களின் பாவத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.